नम नीला சம்பந்தி சொல்றீங்க? இவ நிலா இல்லன்னு உங்களுக்கு ஏற்கனவே தெரியுமா? எப்ப தெரியும்? எப்படி தெரியும்? அது கேளுங்க. என்ன சொல்றீங்க நீங்க? இவ்ளோ பெரிய விஷயத்தை சொல்றீங்க. என்னால நம்பவே முடியல. உங்ககிட்ட இருந்து இப்படி ஒரு வார்த்தை வரும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லங்க. நிலா வித்தியாசமே உங்க வீட்டுக்காரே சொல்லி நம்புறாருன்னா நீ நம்பறதுக்காக கடவுளை கூட்டிட்டு வந்து சொல்ல வைக்க முடியுமா? சம்பந்தி நீங்க சொல்லுங்க, இவ நிலா இல்லைன்னு உங்களுக்கு எப்ப தெரியும், எப்படி தெரியும்? பிரச்சனை வந்ததுக்கு அப்புறம் அதை பேசிதானே ஆகணும், சொல்லுங்க. சொல்றேன், பிரசாதம் கொடுக்கறதுக்காக மாப்பிள்ள ரூமுக்கு போகும்போது மாப்பிளையும் மதியும் பேசிக்கிட்டு இருந்தாங்க. மதிக்கிட்ட மாப்பிள, நீ நிலா இல்ல, நிலா மாதிரி நடிக்கிறவதான்னு இவகிட்ட பேசினது என் காதல கேட்டுச்சு. அது அது கேட்ட அதிர்ச்சியில தான் எனக்கு ஹார்ட் அட்டாக்கே வந்துச்சு. என்ன, கார்த்தி சொன்னதை வச்சுதான் உங்களுக்கு தெரியுமா? அத கேட்டுதான் உங்களுக்கு ஹார்ட் அட்டாக்கே வந்துச்சா? அம்மா, அன்னைக்கு டாக்டர் கூட உங்களை பார்த்து சொன்னாரு, சாரு இந்த பொண்ணை பார்த்தா டென்ஷன் ஆகுறாருன்னு. என்ன நடக்குது இந்த வீட்டுல? என்ன முட்டாள நினைச்சிட்டு இருக்கீங்களா? கையால் அகதவன் நினைச்சிட்டு இருக்கீங்களா? சாரு எனக்கு தெரியுங்கிறா, சம்பந்தியும் எனக்கு தெரியுங்கிறாரு, கார்த்திக்கும் தெரியுங்கிறான், வேற யார் யாருக்கெல்லாம் இந்த வீட்டுல இவன் எல்லாம் இல்லைங்கிறது தெரியும். ஏண்டா, நீ என் மகன் தானே, என் வயித்துல பிறந்தவன் தானே. அன்னைக்கு நான் திரும்பி வந்ததும் என் கைய புடிச்சிட்டு கத்துன கதர்ன, ஆனா அதுல உண்மையான பாசம் தானே நான் நினைச்சேன். அதெல்லாம் நடிப்பா? அம்மா, ஏமா இப்படிலாம் கேக்குறீங்க? இல்லம்மா. அப்ப எனக்கு மருமகளா உனக்கு பொண்டாட்டியா எதுக்காக இவள நடிக்க வச்சிட்டு இருக்க? சொல்லு, வாய திறந்து சொல்லு. இன்னும் இந்த வீட்டுல என்னென்னலாம் ஃப்ராட் தன்ன நடந்திருக்குன்னு நானும் தெரிஞ்சுக்கிறேன். சொல்லுடா, இப்ப சொல்ல போறியா இல்லையா? இவளை நான் நடிக்க சொல்லம்மா. நீ இல்லனா வேற யாரு? யார் நடிக்க சொன்னாங்க? எனக்கு இவ நிலா இல்லன்னு சந்தேகம் மட்டும்தான் இருந்துச்சு. உங்களுக்கு ஊர்ஜிதமாவே தெரிஞ்சிருக்கு, இருந்தும் அதை பத்தி ஒரு வார்த்தை கூட நீங்க என்கிட்ட சொல்லல. ஒரு பெரிய மனுஷனோட லட்சணமா இது? நீ பேசாத, அவங்க கேக்குறது நியாயம் தானே? அப்புறம் ஏன் சொல்லல? சொல்லலாம் தான் இருந்தேன், எல்லார்கிட்டயும் சொல்லலாம் இருந்தேன். ஆனா மாப்பிள, நாம எல்லாரும் சந்தோஷமா இருக்கணுங்கிறதுக்காக இந்த பொண்ணு நிலாவா நடிக்க வச்சிருக்காரு. அவரோட சந்தோஷத்தை கெடுக்க வேண்டாம்னு தான் நான் சொல்லாம விட்டுட்டேன். அது மட்டும் இல்ல, இவளை பார்க்க பார்க்க பழக பழக இது மதி இல்ல,
என் மகதான்னு நானே நம்ப ஆரம்பிச்சிட்டேன். நம்ப வச்சுட்டா இவ நிலா வைடுவாளா? இவளை நாங்க ஏத்துக்க முடியுமா? இவ யாரு என்னங்கிற உண்மை எனக்கு இப்பவே தெரிஞ்சாகணும். என்னம்மா இப்படி ஆளாளுக்கு ஏதோ சொல்றாங்க? நீ வாய திறந்து சொல்லுமா. நான் நிலாதான என் மனசு குளிர்ற மாதிரி சொல்லு நிலா. இவ்வளவு தூரம் நம்மள ஏமாத்தி இருக்காளேன்னு கத்தி கதறிட்டு இருக்கேன், இன்னும் அவள வேஷம் போட சொல்றியா? ஏய் சொல்லு, நீ யாரு, எதுக்காக இங்க வந்த? இப்ப நீ சொல்ல போறியா இல்லையா? நான் சொல்றேன் ஆன்ட்டி, இவ ஒரு ஒன்னோ நம்பர் ஃப்ராடு. ஸ்டாப் இட் தேவர், அனாவசியமா அவளை தப்பு தப்பா பேசாத. நான் ஒன்னும் அனாவசியமா பேசல, அவசியம் இருக்கிறதுனாலதான் பேசுறேன். இவ்வளவு சொல்றீங்களே, நீங்க சொல்லுங்க இவ யாருன்னு. தேவர், உனக்கு பதில் சொல்ல வேண்டிய அவசியம் எனக்கு இல்ல. அம்மா, இவளை நேத்தே நான் வீட்டு விட்டு வெளியே அனுப்புங்க தானே சொன்னேன். இவளாலதான் எல்லா பிரச்சனையும். இவளால எந்த பிரச்சனையும் இல்ல, இவளாலதான் பிரச்சனைக்கு தீர்வே வர ஆரம்பிச்சது. இவ ஆரம்பிக்கலனா இவ நிலா இல்லங்கிறது வெளியவே வந்திருக்காது. அம்மா, இது நம்ம குடும்ப விஷயமா? இது நம்ம தான் பேசணும், நம்ம தான் தீர்த்துக்கணும். இதுல ஒரு வெளியால் தலையிட வேண்டிய அவசியமே இல்லம்மா. நேத்தி அவளுக்கு 24 hours நான் டைம் கொடுத்தேன். இப்ப இவளை வெளியே அனுப்ப போறீங்களா இல்ல நான் நிலாவை கூட்டி இங்கிருந்து வெளியே போவா? முதல்ல இவ யாருன்னு தெரியட்டும், அதுக்கப்புறமா நான் சொல்றேன் யாரு வீட்டுல இருக்கணும் யாரு வெளியில போகணும்னு. கரெக்ட் ஆன்ட்டி. நீ சொல்லு சாரு, இவ யாரு, இவளை பத்தி உனக்கு என்னெல்லாம் தெரியும்? மா, மறுபடியும் நீங்க தப்பு பண்ணிட்டே இருக்கீங்க. இல்ல, நான் பண்றதுதான் கரெக்ட். சாரு சொல்லு. இவளோட வண்டவாள எல்லாமே எனக்கு தெரியும் ஆன்ட்டி. இவ ஒரு ஃபோர்ஜரி, 420 கிரிமினல். இவ பண்ணாத அயோக்கியத்தனமே இல்ல ஆன்ட்டி. ஏமா, என் சாரு, நீ சொல்றதுக்கும் இவ இங்க நடந்துகிட்டதுக்கும் எந்த சம்பந்தமுமே இல்லையே. இங்க எல்லாம் நடிப்பு தான் ஆன்ட்டி. ஐயோ, அவ எதுக்காக நடிக்கணும்? அந்த உண்மை எல்லாம் இன்னும் கொஞ்ச நேரத்துல வெளியே வரும். அவ என்ன சொன்னாலும் உண்மை நம்பிடுவீங்களா? 420 ஃபோர்ஜரி கிரிமினல் என்னென்னமோ சொல்லிட்டு இருக்கீங்க. சரி, இவ நிலா இல்லன்னு வச்சுப்போம், நிரூபிக்க முடியலன்னா என்ன பண்ணுவீங்க? துரத்துறேன்டா, துரத்துறேன். இந்த வீட்டை விட்டு சாருவ வெளியில துரத்துறேன். என் ஃப்ரெண்டோட மகனை கூட பார்க்க மாட்டேன். ஒருவேளை சாரு சொன்னது உண்மையா இருந்துச்சு, இவளை துரத்துவேன், கழுத்தை புடிச்சு வெளியில துரத்துவேன். சூப்பர் ஆண்டி, இன்னும் கொஞ்ச நேரத்துல இவளை இந்த வீட்டுல இருந்து கழுத்தை புடிச்சு வெளியே தள்ளுவீங்க. இவ நிலா இல்லன்னு சொன்ன, இவ கெட்டவன்னு சொன்ன, இதுக்கெல்லாம் உன்கிட்ட எங்க ஆதாரம் இருக்கு? ஒரு தப்பு பண்ணதுனால எல்லா தப்பையும் தூக்கி அவ தலைமையில வைக்க கூடாதுல? எவிடன்ஸ் இல்லாம என்னால இவ்ளோ ஸ்ட்ராங்கா பேச முடியுமா? அப்ப ப்ரூவ் பண்ணு. இவளுக்கு வக்காலத்து வாங்கினவங்க எல்லாரும் எங்க போய் அவங்க மூஞ்ச வச்சுக்கிறாங்கன்னு நானும் பாக்குறேன். ஒரு நிமிஷம். என்னமா இது? பாத்தீங்களா, திருட்டு மோசடின்னு
எத்தனை தில்லாலங்கடி வேலைய பாத்துக்கானு. இவன் நல்லவளா? இதெல்லாம் நீதானா? என்னால இதெல்லாம் நம்பவே முடியலையே. இவ்ளோ ஆதாரத்தை காமிச்சு உன்னால நம்ப முடியல. பாசம் அப்படி கண்ணை மறைக்குது. எனக்கு ஏன்டா இப்படி எல்லாம் நடக்குதுன்னே தெரியல. சொல்லுடி, இன்னும் என்ன தப்பெல்லாம் பண்ணிருக்க? நீ யாரு? உன் திட்டம் என்ன? எதுக்காக இங்க வந்தேன்னு உண்மைய சொல்ல போறியா இல்லையா? சொல்லுடி சொல்லு. ஏய் அம்மா, ப்ளீஸ். இவளோட சுயரூபம் தெரிஞ்சதுக்கு அப்புறமா இவளுக்கு சப்போர்ட் பண்றியா? வெக்கமா இல்ல உனக்கு? ஐயோ, நீங்க என்ன என்ன வேணாலும் பண்ணுங்க, அவர் மேல எந்த தப்பும் இல்ல. அவர் எதுவும் சொல்லாதீங்க ப்ளீஸ். என்ன மயக்க பாக்குறியா? இன்னும் ஒரு செகண்ட் நீங்க இருக்க கூடாது, போ. அவங்களுக்கு மகளா எனக்கு மருமகளா எவ்வளவு நடிப்பு நடிச்ச, ஆட்டம் எல்லாம் இன்னையோட முடிஞ்சிருச்சு. போ, ஒழுங்கு மரியாதையா போ, இல்ல அடிச்சு கொன்னுடுவேன். எவ்ளோ சொல்லியும் பிடிவாதம் பண்றா, எவ்ளோ நெஞ்ச எழுத்த உனக்கு பொண்ணு? வேண்டா நீ அடிக்காதீங்க. இத பாரு, யாரும் என் கிட்ட வராதிங்க, அப்புறம் நான் பழைய நீலாம்பரியா மாறிடுவேன். கொஞ்சம் இருங்க, கொஞ்சம் இருங்க. அவ இவ்வளவு அவமானத்தையும் தாங்கிக்கிட்டு இன்னும் நிக்கிறான்னா அதுக்கு ஏதாவது பலமான ஒரு காரணம் இருக்கும். அத அவளே என்னன்னு சொல்லட்டும். சொல்லுமா. இன்னும் உங்க ரெண்டு பேருக்கும் இவ மேல கோவமே வரலல்ல. ஏய் சொல்லு, யார் நீ? உன்ன பொண்ணா நினைச்சு பாசத்தை கொட்டினாங்களே, அவங்க கிட்ட சொல்லு நீ யாருன்னு. சொல்லுமா, எனக்கு ஆச்சு உண்மை சொல்லு, நீ யாரு? நான் நிலா இல்ல, நான் மதிதான். ஏய், எதுக்காக இங்க வந்த? ஒரு நல்லதுக்காகன்னு சொல்லி என்ன நிலாவ நடிக்க சொன்னாங்க, அதான் நானும் ஒத்துக்கிட்டேன். நான் கெட்டவளா இருந்தாலும் இந்த வீட்டுல இருக்கிற எல்லாருக்கும் நான் நல்லவளா தான் இருந்திருக்கேன். உனக்கு நீயே சர்டிபிகேட் கொடுத்துக்க வேண்டாம். நீ யாருன்னு எல்லா நியூஸ் பேப்பரா சர்டிபிகேட் கொடுத்துருக்கு. உன்னை இங்க நடிக்க சொன்னது யாரு? சொல்லு சொல்லடி. கதிர் சார். கதிரா? எனக்கு தெரியும், அவரு மோசமான ஆளு. அவர் மேல எனக்கு ஒரு சந்தேகம் இருந்துச்சு. அவருக்கு ஏன் இந்த வேண்டாத வேலைன்னே தெரியல. உடனே போன் போட்டு அவர் இங்க வர சொல்லு. வரட்டும். ஹலோ, சொல்லுங்க கார்த்தி. கதிர் சார், ஒரு பிரச்சனை ஆயிடுச்சு. என்னாச்சு? இவன் நிலா இல்லங்கிற விஷயம் வீட்டுக்கு தெரிஞ்சிருச்சு. நீங்க உடனே கிளம்பி வாங்களா? சரி, இதோ வரேன். நீ நிலா இல்ல அப்போ என் நிலா எங்க? என் நிலா எங்க? இவன் நிலா இல்லனா என் நிலா எங்க? நிலா, ஐயோ, அம்மா. அம்மா,
என்ன கதிர், என்ன வேலை பண்ணி வச்சிருக்கீங்க? தப்புதான், அதுக்காக நான் உங்க எல்லாருக்கிட்டே மன்னிப்பு கேட்டுக்கிறேன். மன்னிப்பு கேட்டா சரியா போச்சா? நீங்க என்ன மன்னிக்கிற மாதிரி தப்பா பண்ணிருக்கீங்க? என்ன கதிர், ஏன் இப்படி எல்லாம் பண்ணீங்க? சில உண்மைகளை தெரிஞ்சுக்க வேண்டியிருந்துச்சு, அதுக்காக தான் அப்படி பண்ணேன். என்ன என்ன உண்மை தெரிஞ்சுக்க வேண்டி இருந்துச்சு? அதுக்காக என்ன உண்மை நீங்க தெரிஞ்சுக்க வேண்டி இருந்தாலும் எவ்வளவு ஒருத்திய கொண்டு வந்து ஏன் மகளுக்கு பொண்டாட்டிய நடிக்க வைப்பீங்களா? நீங்க என்ன போலீஸா இல்ல? மேடம் என்ன பேசுறீங்கிறத கொஞ்சம் புரிஞ்சு பேசுங்க. ஒரு வார்த்தை சொன்னதுக்கே உங்களுக்கு இவ்வளவு கோபம் வருதே? அந்த அவமானத்தை இவ்வளவு நாள நாங்க அனுபவிச்சுட்டு இருக்கோமே, அது எங்க மனசை எவ்வளவு பாடுபடுத்தும். இப்படி ஒரு ஆள் மாறாட்ட மோசடிய வேற யாராச்சும் பண்ணிருந்தா நாங்க போலீஸ்ல வந்து கம்ப்ளைண்ட் பண்ணலாம். போலீஸ் இப்படி பண்ணிருக்கீங்களே, இத நான் யார்கிட்ட போய் சொல்றது? இங்க பாருங்க, உங்க எல்லாரையும் ஏமாத்தணும் இல்ல உங்க குடும்பத்துல பிரச்சனையை உண்டு பண்ணணும், நான் மதிய நிலாவா இங்க நடிக்க வைக்கல. மதிய நிலாவா நடிக்க வச்சதுக்கு காரணமே இங்க எதுவும் பிரச்சனை வந்துடக்கூடாது, நீங்க எல்லாரும் சந்தோஷமா இருக்கணுங்கிற ஒரே ஒரு காரணத்துக்காக தான். நீங்க சொல்றதெல்லாம் சரிதான், ஆனா எப்ப இந்த பொண்ணு நிலா இல்லன்னு தெரிய வந்துச்சோ அப்பவே எங்க எல்லாரோட நிம்மதியும் போயிடுச்சு. எனக்கு இப்ப தெரிஞ்சுக்க வேண்டியது ஒன்னே ஒண்ணுதான், இவ நிலா இல்லனா என் பொண்ணு நிலா எங்க, அவளுக்கு என்ன ஆச்சு? ப்ளீஸ் கதிர், ப்ளீஸ், எங்க நிலா எங்க? நீங்க தான் இவ்வளவு கூட்டிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பா எங்க நிலா எங்க இருக்கான்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இல்லையா? ப்ளீஸ் அவ எங்க இருக்கான்னு சொல்லுங்க கதிர். நீங்க இப்படி எந்த பதிலும் சொல்லாம இருந்தா என்ன அர்த்தம்? என் பொண்ணு நிலா எங்க, அவளை பத்தின விவரம்லாம் யாருக்கு தெரியும்? இதுக்கான பதில் மேடம் தான் சொல்லணும். என்னது, நான் சொல்லணுமா? நான் எப்படி சொல்ல முடியும்? ஏன் தேவையில்லாத பழிய தூக்கி ஏன் மேல போடுறீங்க? இங்க பாருங்க, பழியெல்லாம் ஒன்னும் போடல, உண்மையை தான் சொல்றேன். நிலாவுக்கு என்ன நடந்துச்சுங்கிற உண்மை நீங்க சொன்னாதான் வெளியே தெரிய வரும். என்ன பேச்சு பேசுறீங்க, எனக்கு எப்படி தெரியும்? அப்படி தெரிஞ்சா எவ்வளவு ஒருத்திய நிலான்னு நம்பி ஏன் வீட்டுக்குள்ள விட்டு வைப்பேனா? அதனமோ சரிதான், நிலா நிம்மதியா இருக்க கூடாது, அதுதானே உங்க ஐடியா? நிலா எங்க, உண்மைய சொல்லுங்க. என்ன பைத்தியக்காரத்தனமா பேசுறீங்க? எவ்வளவு ஒருத்திய கொண்டு வந்து நடிக்க வச்சதே தப்பு, அத கேட்டா ஏன் மேல பழிய போட்டு ஈஸியா தப்பிச்சுக்கலான்னு பாக்குறீங்களா? எனக்கு அவளை பத்தி எதுவுமே தெரியாது, அப்படி தெரிஞ்சா அது உங்களுக்கும் தான் தெரியணும். இல்ல எனக்கு தெரியாதுன்னு சொல்றேன்ல. உண்மையை கண்டுபிடிக்கிறதுக்கு உங்களால முடியல, பேசுறீங்க பேச்சு. ஐயோ போதும், நிறுத்துங்க. இப்படி ஆளுக்கு என்னென்னமோ பேசிட்டு இருக்கீங்க, என் மனசு கிடந்து பதறுது. என் மக எங்க? யாராவது ஒருத்தர் அதுக்கு சரியான பதில சொல்லுங்க, சொல்லுங்க. என் மக எங்க? என் மக எங்க? பாக்குறீங்கல்ல, அவ எங்க இருக்கானு ப்ளீஸ் உங்களுக்கு தெரிஞ்சாலாவது சொல்லுங்க, சொல்லுங்க. என் மக எங்க? இல்ல மாமா, எனக்கும் தெரியாது. நானும் கதிர்சர் மூலமா தான் தேடிட்டு இருக்கேன். எப்படியாவது கண்டுபிடிச்சிருவேன், துடிச்சுக்கிட்டு இருக்கேன். பொண்ணுக்கு என்னாச்சோ ஏதாச்சோ எனக்கு தெரியலையே, யார்கிட்ட போய் கேப்ப, எங்க போய் நிப்பதி? அவ எங்க இருக்கான்னு உனக்கு தெரிஞ்சதையாவது சொல்லுமா? சொல்லுமா? இல்ல, இது வரைக்கும் நான் அவங்களை பார்த்தது கூட இல்ல. என்ன மாதிரி இருப்பாங்கிறத தவிர எனக்கு வேற எதுவும் தெரியாதுமா. ஐயோ, இப்படி ஆளாளுக்கு கைய வெறிக்கிறாங்களே, கடவுளே. என் மக நிலா எங்க? நிலா சுஜாதா, அழாது அழாது, நம்ம பொண்ணுக்கு ஒண்ணும் ஆயிருக்காது. ஹலோ போலோ, வாட்? ஓ காட், ஓகே.
என்னாச்சு சாரு? போன்ல யாரு? ஆண்டி, அது எப்படி சொல்றதுன்னு தயங்காம சொல்லு. நிலா தூக்கு தண்டனை கைதியா மும்பையில இருக்காளாம். அப்போ நிலா உயிரோடு தான் இருக்காளா? என்ன என்னமா சொல்ற? என் பொண்ணு இப்ப தூக்கு கைதியா ஜெயில இருக்காளா? இல்ல, இருக்காது, சத்தியமா இருக்காது. அப்படிலாம் எதுவும் இருக்காது, எதுவும் இருக்காது. இல்ல இல்ல, இருக்காது இருக்காது. என் மகளுக்கு ஒண்ணு ஆயிருக்காது, வாய்ப்பு இல்ல. என்ன சொல்லிட்டு இருக்க? அவ எப்படி தூக்கு தட்டனையா?